மற்ற நாடுகளை விட ஜப்பானில் ஆண்டுதோறும் கணிக்க முடியாத தீவிர காலநிலை மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம் என்பதால் அங்கு பேரழிவு மீட்பு திட்டங்களை தயார் நிலையில் வைக்க வானிலை குறித்த தகவல்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. சாலை ரயில் போக்குவரத்தை முற்றிலும் முடக்கி போடக்கூடியவை சூறாவளிகள். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஜப்பானில் உள்ள ஹுமாக்கியா நகரில் வரலாறு காணாத அளவுக்கு 41.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மேலும் அதே ஆண்டு கோடைகாலத்தில் கடும் மழை பொழிவு ஏற்பட்டு அதனால் நிகழ்ந்த நிலச்சரிவு காரணமாக 225 பேர் உயிரிழந்தனர். 8 மில்லியன் மக்கள் தங்கள் வாழ்விடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். வானிலையை கண்காணிப்பது முழுவதும் ரேடர் அமைப்புகளை சார்ந்திருப்பதால் மழை பொழிவை முன்கூட்டியே துல்லியமாக கணக்கிடுவது கடினம். ஆனால் ஜப்பானில் உள்ள வெதர் நியூஸ் நிறுவனம் செயற்கைக்கோள் படங்களுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு உலகம் முழுவதும் ஏற்படும் மழை பொழிவை தோராயமாக கணக்கிடும் புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளது. உலகின் மிகப்பெரிய வானிலை கண்காணிப்பு நிறுவனமான இது தன்னுடைய 3000 வானிலை கண்காணிப்பு சென்சார்கள், 2 செயற்கைக்கோள் உதவியுடன் ஷிபா நகரில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து வானிலை அறிக்கைகளை அளித்து வருகிறது. ஆனால் வானிலை அறிக்கை என்பது மேலதிக தரவுகளை சார்ந்திருக்கிறது. எனவே இந்த நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களிடமிருந்து தினந்தோறும் தகவல்களை பெற்றுக்கொள்கிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மனித மதிப்பீட்டாளர்களின் தகவல்களின் உதவியுடன் வானிலை அறிக்கைகள் நிகழ்நேர வானிலை தரவுகளாக அந்நிறுவனத்தின் வெதர் நியூஸ் என்ற மொபைல் ஆப்பில் புகைப்படங்களாகவும் செய்திகளாகவும் பதிவிடப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுக்கும் வானிலை அறிக்கைகள் இந்த ஆப் வழியாக அளிக்கப்படுகின்றன. எனினும் கப்பல்களில் இருந்து தரவுகள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வானிலை மாற்றங்களால் ஆபத்து ஏற்படாத வகையில் அந்த கப்பல்கள் பயணம் செய்வதற்கான சரியான பாதைகளை அளிப்பது மிகப்பெரிய வர்த்தகமாக உள்ளது. இதன் மூலம் பெரிய சரக்கு கப்பலின் எரிபொருள் செலவை 5 மில்லியன் யென்கள் வரை குறைக்க முடியும் என வெதர் நியூஸ் நிறுவனம் கூறுகிறது. ஆனால் இந்த நிறுவனம் வானிலை முன்னறிவிப்புகள் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் நேரும் போது மனித உயிர்களை காப்பாற்றும் மற்றொரு சேவையையும் செய்கிறது. கடந்த 2011 ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியால் 18,000 பேர் உயிரிழந்தனர். ஆனால் ஃபுகுஷிமா கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஜப்பானிய ரோந்து கப்பலில் இருந்த ரேடார்கள் சுனாமி ஏற்பட்டுள்ளதை சற்று முன்கூட்டியே கண்டறிந்தது. ஜப்பான் முழுவதும் உள்ள கடற்கரைகளில் 28 ரேடார்களை பொருத்தியுள்ளோம். இந்த ரேடர்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டே கடல் மட்டம் 3 முதல் 10 மீட்டர்களுக்கு இடையிலான அளவுக்கு உயர்ந்தால் அதனை கண்டறிந்து கூறும். நம்மால் சுனாமியை முன்கூட்டியே கணிக்க முடிந்தால் மக்களை அப்புறப்படுத்த 10 முதல் 15 நிமிடங்கள் கிடைக்கும். இது மிகவும் முக்கியமான கால அவகாசம். எதிர்காலத்தில் என்ன மாதிரியான வானிலை மாற்றங்கள் நடக்கும் என்பதை கணிக்கவும் வெதர் நியூஸ் நிறுவனம் முயற்சித்து வருகிறது. வானிலை மாற்றம் ஏற்படும் போது புதிய கப்பல் போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்க்டிக் பிரதேசத்தில் உள்ள பனி உருகினால் சிறப்பான வேறு ஒரு கடல் பாதை கிடைக்கும். இதன் மூலம் ஜப்பானிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் ஒரு சரக்கு கப்பல் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி செல்லாமல் ஆர்க்டிக் கடல் பகுதி வழியாக எளிதாக சென்றுவிடலாம். இந்த பாதையை பாதுகாப்பாக மாற்றும் வகையில் கடல் குறித்த துல்லியமாக தகவல்களை தரும் ஆர்க்டிக் கடல் பகுதியை புகைப்படங்களாக அளிக்கக்கூடிய பிரத்யேக செயற்கைக்கோளையும் வெதர் நியூஸ் நிறுவனம் வானில் செலுத்தியுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது கடுமையான வெப்பம் நிலவும் என அஞ்சப்படுவதால் போட்டிகளை அந்தி மாலை பொழுதில் நடத்தலாமா எனவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் போட்டிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு நிழல் மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும் சிறந்த பகுதிகளை கண்டறியும் பணிகளிலும் வெதர் நியூஸ் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. நாளை ஏற்படும் வானிலை மாற்றங்களை கணிக்க கூட அதிக அளவிலான தரவுகள் தேவை. ஆனால் வர்த்தக முறையில் இயங்கும் வெதர் நியூஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த தரவுகளை வருமானம் தரும் சேவைகளாக மாற்றும் வகையில் செயல்பட்டு வருகின்றன.